ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 29/3/2019 வாரத்தோட இறுதி நாள், மாதத்தோட இறுதி ட்ரேடிங் டே. ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயரோட லாஸ்ட்டு டே 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஈக்விட்டி மார்க்கெட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் பேசிக்காக கவனிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்து ப்ளஸ் நாளைக்கு மார்க்கெட் பற்றின உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதை பார்த்து படிக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு 124 புள்ளிகளுக்கு மேலே 11,570 அப்படிங்கிற லெவலில் 6 மந்த்துக்கு அப்புறமா நிஃப்டி 50 ஒரு ஹை லெவலில் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியான ட்ரெண்டு. ஸோ நம்ம சார்ட்டில் பார்க்கும்போதும் ஒரு லாஸ்ட்டு ஹை எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி இது வந்து ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் நல்ல ஒரு ஹை கொடுத்துருக்கு. ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டலை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து அகெயின் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவிட்டியான விஷயத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிக லெவலில் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஆல்ரெடி போஸ்ட் மார்க்கெட் டீட்டெயிலில் வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், மார்க்கெட் வந்து கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்னை வந்து பதிவு செஞ்சுருக்கு. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து மார்க்கெட்டுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி சாட்டர்டே அன்னைக்கு நடந்த இன்வெஸ்டர்ஸ் மீட்டில் கூட பேசியிருந்தோம். ஸோ இன்றைக்கி அந்த கேட்டில் வந்து ஒரு ஃபார்ம் பண்ணியிருக்கிறது, அதாவது ஒரு ஹவர்லி சார்ட்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கிறது, நல்ல ஒரு டார்கெட் வந்து கொடுத்துருக்கு. அதாவது 11,780 தாண்டி மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு அதிக லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கப் அண்ட் ஹேண்டில். ஸோ இதை நான் ட்ரா பண்ணி கூட உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நல்லா டீட்டெயிலாக தெரியும், கப் அண்ட் ஹேண்டில். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியான விஷயம், நல்ல ஒரு இது. இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து சிம்பிளாக சொல்லணுன்னா, ஸோ இது வந்து மார்க்கெட்டை அடுத்து பாசிட்டிவான லெவலில் கொண்டு போகும் அப்படிங்கிறதா எக்ஸ்பர்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன். டெக்னிக்கலாகவும் மார்க்கெட் ஒரு புல்லிஷ் கேண்டலை நோக்கி தான் போகும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரு ஹையர், அடுத்த லெவல் ஹையர் அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது நமக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து 11,751 அப்படிங்கிற லெவல் கொடுத்துருக்கு. ஸோ அந்த லெவலை தாண்டி மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிக லெவலில் இருக்குது அப்படிங்கிறது தான் எக்ஸ்பர்ட்ஸோட சஜஷன்ஸ். டெக்னிக்கலாகவும் அதை நம்ம வாட்ச் பண்ண வேண்டிய இடத்துல இருக்குது. ஸோ இந்த நிலை இப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் 11,780 தாண்டி ஒரு லெவலுக்கு போகலாம். 11,488 தாண்ட கீழே சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட்டில் ஒரு நல்ல சப்போர்ட்டில் பாசிட்டிவிட்டியான விஷயத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் டெக்னிக்கலாகவும் சரி எக்ஸ்பர்ட்ஸோட சஜஷன்ஸும் சரி நமக்கு. அதே மாதிரி ஸ்மால் டபுள் டாப் ஃபார்மேஷனை வந்து 11,570 மார்க்கெட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த லெவலை நாளைக்கு மார்க்கெட் தாண்டி ஒரு பாசிட்டிவிட்டியோட க்ளோஸ் ஆச்சுன்னா மார்க்கெட்டில் நம்ம அடுத்த மாதம் ஏப்ரல் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் கவனிக்க வேண்டிய விஷயம். மற்றபடி ஆர்எஸ்ஐ, எம்ஏசிடி எல்லாமே வந்து மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இப்போ நம்ம ஆர்எஸ்ஐ எல்லாமே பார்க்கலாம். ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் ஆர்எஸ்ஐ மேல் நமக்கு வந்து 70 லெவலை தாண்டி மேலே தான் இருக்கு. அதே மாதிரி எம்ஏசிடி ஸோ எம்ஏசிடி கிராஸ் ஓவர் ஆகி மேலே போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து மார்க்கெட்டுக்கு ஸ்டில் ஒரு பாசிட்டிவிட்டியான விஷயமாக தான் அமைஞ்சிருக்கு. அடுத்து 29ஆம் தேதிக்கு நம்ம பிவோட் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 11,570 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆனது நிஃப்டி 50 வச்சு. முதல் சப்போர்ட் 11,485. இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் தான் நமக்கு 11,401 அப்படிங்கிற லெவலுக்கு போகும். ரெசிஸ்டன்ஸ் 11,621. அந்த லெவலை பிரேக் பண்ணிச்சுன்னா 11,673 அப்படிங்கிற லெவலை எதிர்பார்க்கலாம். குளோபல் மார்க்கெட்டோட சப்போர்ட்டு ஃபண்டமெண்டலாக எந்த இஷ்யூவும் இல்லை.
அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து 11,600 அப்படிங்கிற லெவலில் கூடிய விரைவிலேயே எதிர்பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி லைஃப் டைம் ஹையை கொடுத்துருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி 30,420 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆனதை வச்சு 30,094 முதல் சப்போர்ட்டாகவும் 29,786 செகண்ட் சப்போர்ட்டாகவும் இருக்குது. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் 30,621 அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 30,822 அப்படிங்கிற லெவலை தாண்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிக லெவலில் இருக்குது. மேக்ஸிமம் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது 11,600 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான். இதை வந்து க்ரூஷியலான ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வச்சுருக்காங்க. 35,00,000 மேலே அதிக லெவலில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதை தொடர்ந்து 11,700 11,800 வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கூட ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி புட்டுக்கு வந்து 11,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் 48,00,000 மேலே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இது வந்து ஒரு க்ரூஷியலான சப்போர்ட். அதை தொடர்ந்து 11,400 11,200 எல்லாமே வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். அதுக்கு அடுத்து அதிகமாக இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ். ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், ஸோ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் 28ஆம் தேதி முடிவடைந்த ட்ரேடிங்கில் 10,169 கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணி 6,575 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. நெட்டாக 3,594 கோடிக்கு பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. அதே மாதிரி டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் 7,066 கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணி 9,146 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. நெட்டாக 2,080 கோடிக்கிட்ட சேல் நடந்திருக்கு. ஸோ இது வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டியான விஷயம். ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அகெயின் நமக்கு இன்வெஸ்ட் பண்ணுது. ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயரில் 32 கோடிக்கு மேலே அவங்க கொடுத்துருக்கிறது, அதாவது இந்த மந்த்து மார்ச் மந்தில், அது ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியான விஷயம். நம்ம மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கான முக்கிய காரணங்களில் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் நம்ம நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்திய பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணுறது நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டியான நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து ஸ்டாக்ஸ் வித் ஹை டெலிவரி பர்சன்டேஜில் கவனிக்க வேண்டியது பிரிட்டானியா, HDFC, பெட்ரோநெட், MC டோவல், குமின்சின்ட், ITC, பவர் கிரிட், மேரிகோ, ஸ்ரீ சிமெண்ட், காட்ரேஜ், CP எல்லாமே ஹை டெலிவரி பர்சன்டேஜில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளாக இருக்குது. லாங் பில்டப்பில் மொத்தம் 9 ஸ்டாக்ஸ், அதில் ஆர் பவர், IRB, ஹின் பெட்ரோ, முத்தூட் ஃபினான்ஸ், IDBI, அலகாபாத் பேங்க், ஸ்டார், டோரன் ஃபார்மா, DLF கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. ஷார்ட் கவரிங்கில் மொத்தம் 114 பங்குகள், அதில் ஆர் பவர், IRB, ஹின் பெட்ரோ, முத்தூட் ஃபினான்ஸ், IDBI, அலகாபாத் பேங்க், ஸ்டார், டோரன் ஃபார்மா, DLF கவனிக்க வேண்டிய பங்குகளாக இருக்குது. 4 ஸ்டாக் ஷார்ட் பில்டப்பில் இருக்குது, அதில் கவனிக்க வேண்டியது ராம்கோ சிமெண்ட், ஒர்க் ஃபார்மா, இன்ஜினியரிங்ஸின், காட்ரேஜ் இண்டு, இதெல்லாமே ஷார்ட் பில்டப்பில் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. லாங் அன்வைண்டிங்கில் மொத்தம் 71 ஸ்டாக்ஸ் வந்து கவனிக்க வேண்டிய இடத்து 71 ஸ்டாக்ஸ் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய இடத்துல பிரிட்டானியா, HDFC பேங்க், சிப்லா, கோட்டாக் பேங்க், NTPC, JSW ஸ்டீல், பவர் கிரிட், அம்ராஜா பேட்டரி, இன்ஃப்ராடெல், இது எல்லாமே கவனிக்க மேரிகோலாம் கவனிக்க வேண்டிய பங்குகளாக அமைஞ்சிருக்கு. ரோல் ஓவர் அதிக லெவலில் நடந்த ஸ்டாக்ஸ்னால் ஒர்க் ஃபார்மா, OFSS, UBL, GSFC, IDBI, சீட் லிமிட்டெட், சவுத் பேங்க், TV18 ப்ராட்காஸ்ட், இந்தியா சிமெண்ட், ஹெக்ஸாவேஸ் எல்லாமே கவனிக்க வேண்டிய பங்குகளாக இருக்குது. நாளைக்கு வந்து, அதாவது இன்றைக்கி பல்க் டீல்ஸ் நடந்த ஸ்டாக்ஸில் கவனிக்க வேண்டிய, நாளைக்கு கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ்னால் பிரிட்டானியா இந்தியா, SBI மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 1,29,97,000 வந்து செல் பண்ணியிருக்காங்க. குரூப் ஃபினான்ஸ்லலாம் அதிக டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு. இது வந்து கவனிக்க வேண்டிய பல்க் டீல்ஸ் பங்குகளாக இருக்குது. அதே மாதிரி நாளைக்கு போர்ட் மீட்டிங் நடக்க போகிறது HR மோட்டார்ஸ் கம்பெனியோட அஃபீஷியல் மீட் வந்து பனியான் ட்ரீ அட்வைசர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் March 29 வந்து இருக்குது. இது வந்து HR மோட்டார்ஸுக்கு நியூஸ், போர்ட் மீட்டிங்குங்கிறது நியூஸ். அதேமாரி மணப்புரம் ஃபினான்ஸ் வந்து அஃபீஷியல் மீட்டிங் நாளைக்கு இருக்குது. ஸோ இந்த ரெண்டு பங்குகள் போர்ட் மீட்டிங்கில் கவனிக்க வேண்டிய பங்கு. விப்ரோ, ஸோ நியூஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது கம்பெனி அண்ட் IIT கரக்பூர் பார்ட்னர் வார் ஃபார் அட்வான்ஸ்ட் ரிசர்ச் இன் 5G அண்ட் AI. ஸோ இது வந்து விப்ரோக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ். அத்தானி என்டர்பிரைசஸ் அத்தானி டிஃபென்ஸ் சிஸ்டம் அண்ட் டெக்னாலஜிஸ் லிமிடெட் ஹோலி ஓன் சப்சிடரி ஆஃப் த கம்பெனி ஹாஸ் இன்கார்பரேட்டட் அ கம்பெனி நேம்லி அத்தானி ரேவ் கியர்ஸ் இந்தியா லிமிடெட். ஸோ இது வந்து அத்தானி என்டர்பிரைசஸ்க்கு கவனிக்கணும். அடுத்து இந்தியா புல்ஸ் இன்டிகிரேட்டட் சர்வீஸ் வந்து IRDA வந்து அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. R1 அதாவது ஃபர்ஸ்ட் லெவலில் இந்தியா புல்ஸ் இன்டிகிரேட்டட் ஜென்ரல் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் வந்து இவங்க பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்கிறது இந்தியா புல்ஸ் இன்டிகிரேட்டட் சர்வீஸுக்கு பாசிட்டிவான நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான சில செய்திகள் அப்படின்னு பார்த்தோன்னா டைட்டன். ஸோ டைட்டன் வந்து ஒரு
அதாவது 1 lakh crore வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. டைட்டன் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய பங்குகளை பார்த்துட்ருக்கோம், வந்து ஒரு டாடா, டிசிஎஸ், அதுக்கப்புறமா வந்து நிறைய கம்பெனிஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ரிலையன்ஸ் எல்லாம் வந்து மார்க்கெட் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா, அதை தொடர்ந்து டைட்டன் கம்பெனியோட மார்க்கெட் வேல்யூவேஷன் வந்து 1 lakh crore மேலே இன்றைய ட்ரேடிங்கில் தாண்டியிருக்கு. ஸோ அந்த பங்கோட விலையும் ஒரு லைஃப் டைம் 52 week ஹையை தாண்டி ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த நியூஸ் வந்து டைட்டன் கம்பெனிக்கு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டான விஷயம். அடுத்து இன்றைக்கி வந்து ஹை அட்டென்ஷனில் இருக்கிற ஸ்டாக் வந்து இன்ஃபோசிஸ்ஸு. ஸோ பிஎஸ்சி 30ல், சிஎன்எக்ஸ் நிஃப்டியில் எல்லாத்துலேயுமே வந்து அதிக லெவலில் வந்து நோட்டிஃபிகேஷனில் இருக்கிறது இன்ஃபோசிஸ் ஸ்டாக்கு, அது கவனிக்கலாம். அதுக்கப்புறமா மகேந்திரா அண்ட் மகேந்திரா, மாருதி சுசுக்கி எல்லாம் கவனிக்க வேண்டியது இடத்துல இருக்குது பிஎஸ்சி 30ல. பேங்க் ஆஃப் பரோடா கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. நிஃப்டி பேங்க்கில் பேங்க் ஆஃப் பரோடா, ஐடியில் இன்ஃபோசிஸ். ஸோ நாளைக்கு இன்ட்ராடேக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய பங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா இன்ஃபோசிஸ், அதுக்கப்புறமா பேங்க் ஆஃப் பரோடா, மகேந்திரா அண்ட் மகேந்திரா, அது எம்என்எம் ஸ்டாக், சாரி இன்ஃபோசிஸ், பேங்க் ஆஃப் பரோடா, அதுக்கப்புறமா இந்த இரண்டு பங்குகள் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளாக அமைஞ்சிருக்கு. இன்ஃபோசிஸ், எம்என்எம், மாருதி சுசுக்கி, அதுக்கப்புறமா பேங்க் ஆஃப் பரோடா. ஸோ இந்த பங்குகள் நம்ம நாளைக்கு ட்ரேடிங்க்கு கவனிக்கலாம். நியூஸ் இது முக்கியமாக ப்ரைஸும் வால்யூமும் இன்க்ரீஸ் ஆன ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்எஸ்சியில், நிஃப்டியில் இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், ஜி என்டர்டைன்மெண்ட்டு, அத்தானி போர்ட்ஸ். அத்தானி போர்ட்ஸுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்குது, அதை பற்றி நம்ம கண்டிப்பாக தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஹெச்சிஎல் டெக், எஸ்பிஐயை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவான நியூஸ்னே சொல்லலாம். எஸ்பிஐக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மல்லையா கிட்டேருந்து, அவர்கிட்டேருந்து பணம் வந்து இவங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து ரெக்கவரி பண்ணியிருக்காங்க, அதையும் நம்ம தனியாக பார்க்கலாம். அந்த அது வந்து எஸ்பிஐக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸு. அடுத்து யூபிஎல், எஸ் பேங்க் எல்லாமே பாசிட்டிவ் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது, ப்ரைஸும் வால்யூமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நிஃப்டி மிட் கேப்பில், சாரி நெக்ஸ்ட்டு நிஃப்டியில் பேங்க் ஆஃப் பரோடா, பந்தன் பேங்க்கு, மதர்சன் சுமிலாம் கவனிக்கலாம். ஸ்மால் கேப்பில் நம்ம வந்து ஜேஎன்கே பேங்க்கு, சிண்டிகேட் பேங்க்கு, ரெயின் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே கவனிக்கலாம். ஸ்மால் கேப்பில் வந்து சாரி பேங்க்கில் பேங்க் ஆஃப் பரோடா, ஐடியில் எனக்கு இன்ஃபோசிஸ் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஹெச்சிஎல் டெக்குக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ் இருக்குது. நிஃப்டி ஃபார்மாவில் நம்ம வந்து சன் ஃபார்மா கவனிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் நாளைக்கு நம்ம பார்க்க வேண்டிய ஸ்டாக்ஸ், இன்ட்ராடேக்கு சூஸ் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸு. ஸோ ட்ரெண்டு நமக்கு தெரிஞ்சிடும், மார்க்கெட் வந்து பேசிக்காக எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம ட்ரெண்டை கண்டுபிடிச்சிடலாம். ட்ரெண்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டாக்கு நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான சைட்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்கிற ஸ்டாக்கில் சில ஃபண்டமெண்டலான நியூஸ் பாசிட்டிவாகவும் டெக்னிக்கலும் நமக்கு கரெக்டாக செட் ஆச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸில் நம்ம ஓரளவு ரீசனபிளான ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ நாளைக்கு பல்க் லீஸ்னால் வோடஃபோன் ஐடியா வந்து ரைட் இஷ்யூ பண்ணுறாங்க, 87:38 ப்ரீமியம் ஆஃபர் ஆஃப் ருபீஸ் 2 ருபீஸ் 50 பைசே. பாரத் கியர்ஸ் லிமிட்டெட்லேயும் ரைட் இஷ்யூ நடக்குது, அது 2nd April தான், அதை பற்றி நம்ம தனியாக பார்க்கலாம். ஸோ இந்த ரைட் இஷ்யூனா என்ன, இதை பற்றிலாம் நம்ம தனியாக ஒரு வீடியோவில் கண்டிப்பாக வீக்கெண்டு பார்க்கலாம். அடுத்து குளோபல் மார்க்கெட் ஓப்பன் ஆகி எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு, ஒரு புள்ளிகள் டவுனில் இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட் வந்து சிஎஸ்சி மட்டும் நெகட்டிவாக இருக்குது, எஃப்டிஎஸ்சி டேக்ஸ் பாசிட்டிவாக இருக்குது. இன்றைக்கி 1%க்கு மேலே டவுன் இருக்குது. எஸ்ஜெக்ஸ் நிஃப்டி 124 புள்ளிக்கு மேலே பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி க்ரூட் ஆயிலோட ப்ரைஸு, இன்றைக்கி நேச்சுரல் கேஸோட இன்வென்ட்ரி க்ரூட் ஆயில பொறுத்த வரைக்கும் 0.66% டவுனில் 58.20 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. இந்திய பங்குச்சந்தையில் கோல்டு சில்வர் நெகட்டிவாக இருக்குது, நேச்சுரல் கேஸ் பாசிட்டிவாக இருக்குது, அலுமினியம் நெகட்டிவாக இருக்குது, நிக்கல் ஜிங்க் நெகட்டிவாக இருந்தாலும் காப்பரும் லெட்டும் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் தான் நாளைக்கு மார்க்கெட்டுக்கு நம்ம பேசிக்காக இன்றைக்கி தெரிஞ்சிக்க வேண்டிய சில முக்கியமான தகவல்கள். இந்த தகவல்கள், இந்த ஸ்டாக்கு, இந்த இண்டிகேட்டர்ஸ், இந்த டெக்னிக்கல் நியூஸ் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட்டில் மறக்காமல் நாளைய மார்க்கெட் பற்றின உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ், உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்துக்கோங்க. நீங்கள் பேசிக்காக சில சந்தேகங்கள் ஏதாவது கேட்கணும்னு நினச்சிங்கன்னா அதையும் பகிர்ந்துக்கோங்க, அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு, ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நாளைய ட்ரேடிங் உங்களுக்கு ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபுளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.